ஹாய் வெல்கம் டு மீடியா நம்மள போல சூப்பர் சேனல் வேற எங்கயா இப்படி எல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஆனா நான் எப்படி உடனே சேனல்ல முதல்ல வீடியோ எங்கயா அப்படின்ட்டு கேக்குறீங்க வீடியோ போடாம விட்டு இந்த சின்ன இடைவெளியில நான் சில தவிர்க்க முடியாத ரீசன்க்காக அதாவது உலக நலனுக்காக சில முக்கிய பிரமுகர்களை மீட் பண்ணிட்டு வந்தேன் இதுக்கு முன்னாடி நம்ம மாஸ்டருடைய வீடியோ போட்டுட்டு இருந்தோம் அந்த படத்தை டிவிலேயே போட்டதுனால வலிமைக்கு எதாவது அப்டேட் வெயிட் பண்ணி தான் மிஞ்சிச்சு திடீர்னு பார்த்தா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நம்ம ரொம்ப காலமா எதிர்பார்த்துட்டு இருக்கிற விக்ரம் படத்துடைய

நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தான் கமிட் ஆயிருந்தாரு எப்பயோ ரொம்ப முன்னாடி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உடம்பு ஒத்துழைக்கல கனகராஜ் அவர்களை கூப்பிட்டு தம்பி நம்மளால ஒண்ணு முடியலப்பா நீங்க ஏதோ புது அட்டம் வேற சொல்றீங்க இதெல்லாம் ட்ரை பண்றதுக்கு நம்மளால முடியாது நீங்க பேசாம கமல்ஹாசன் கிட்டே சொல்லுங்களேன் அவரு நல்லா பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டாரு கதையை பார்த்தா ஹீரோயின் வேற இருக்க மாட்டாங்க போல இருக்கு சிறுத்த சிவா மூணு ஹீரோயின் வச்சுட்டு கதை வச்சிருக்காருப்பா அப்படின்ட்டு அங்க போயிட்டாரு பட் தலைவர் நடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா இந்த படம் வேற லெவல் மாசிட்டா இருக்கும் என்ன பண்றது தலைவருக்கு சீக்கிரமா உடம்பு சூப்பர் ஆயிட்டு யூஎஸ் எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு இன்னும் நிறைய படம் பண்ணும் அப்படின்றதுதான் அவருக்கும் ஆசை எங்களுக்கும் ஆசை கமல்ஹாசன் அவர்களை உலக நாயகன் அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா அவர் எப்போவுமே வித்தியாசமான கதை அம்சம் கொண்ட படத்தை நடிக்கிறதுல என்றைக்குமே மொத அலன் ஒரு சிலர் மட்டும்தான் சினிமால சம்பாரித்த காசை மறுபடியும் சினிமா வளர்றதுக்காகவே போடுவாங்க அதில் கமலும் ஒருவர் நாங்கெல்லாம் இப்போ கொரியன் மூவி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா கலாசன் அவர்கள் எப்போது இருந்ததோ பார்த்துட்ருக்காரு ஸோ அது மாதிரி ஒரு தரமான படங்களை தமிழ்லையும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான முயற்சியை கண்டிப்பா முதல் எடுத்தது கமல் தான் நான் சொல்லுவேன் பல வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த படத்துடைய டீசர்ல கூட தலைவாழ இலையெல்லாம் போட்டு நம்ம வயிறெல்லாம் வந்து பசிக்கிற மாதிரி செஞ்சு மட்டன் எல்லாம் போட்டாங்கப்பா என்ன விளைவிக்குது மட்டன் பெரிய பட்ஜெட் படங்க கடைசியா முடிக்கிறப்ப ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு சாரி கமல் வயசு வரல என் வயசு தான் வருது ஒரு மாதிரி நம்மளை கியூரியாசிட்டிலேயே முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் விக்ரமோடைய அந்த பழைய மியூசிக்கோட சேர்த்து ஒரு வேற மாதிரி பிஜிஎம் மாதிரி இருந்துச்சு இந்த படத்துல விஜய் சேதுபதி பகத் ஃபாசில் அண்ட் கமல்ஹாஸ் இருக்காரு எங்க எதிர்பார்ப்பு போன படத்திலேயே விஜய் சேதுபதி அவர்கள் வில்லனா நடிச்சதுனால இந்த படத்துலயே ஒரு வில்லனா தான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாந்துருவீங்க ஏன்னா கமல்ஹாசன் விஜய் சேதுபதி அப்படின்ற மிகப்பெரிய இரண்டு தூண்களோட சேர்த்து பகத் ஃபாசில் அப்படின்ற மிகப்பெரிய நடிகரும் இதுல இருக்காரு எனக்கு தான் வில்லன் ரோல் பண்ணுவார் அப்படின்னு நல்லா தெரியுது மூணு பேருமே பயங்கரமான சண்டை கொழிங்க அப்படின்னு மூணு பேர் மூஞ்சிலையுமே கண்டமேனிக்கு வெட்டி இருக்கு ரத்தம் இருக்கு கேப்ஷன் பாத்தீங்கன்னா கோட் ரெட் அப்படின்னு போட்டுருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியாது கமல் சார் படத்தை ரெண்டு தடவை பார்த்தது எனக்கே புரியும் இதுல இதுக்கு வேற நான் விளக்கம் சொல்லுவேன் எதிர்பார்க்காதீங்க படம் பாக்குறப்ப

பக்கா மாஸ் ட்ரிபிள் மாஸ் எப்படி வச்சுக்கோங்க பயங்கரமா இருக்கும் உங்களுக்காக இதோ என் வாய்ஸில் யுத்தத்தால் அதோ அதோ விடியுது சத்தத்தால் அராஜகம் அழியுது ரத்தத்தால் அதோ தலை உருளுது சொர்க்கங்கள் இதோ இதோ தெரியுது துடிக்குது புஜா செய்ப்பது நிஜம் ஷரத் மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு விக்ரம் விக்ரம் சரி வீடியோ முடிஞ்சிருச்சு நம்ம வேற வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாங்களா